எங்கள் தேர்தலில் வந்து திமுக தான் ஜெயிக்கும், மீதி இரண்டு அணிகளும் இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு தான் போட்டிட்டு அமைச்சர் நியமனம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து. திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு போட்டிட்டு கொண்டிருக்கிறது. திமுக இரண்டாவது இடத்துக்கு போட்டிட்டு இருக்கு, அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போட்டிட்டு இருக்கு. இங்கே முதல் இடத்தில் தாமரை வரப்போகிறது. இங்கே இருக்கிற மக்கள் முடிச்சுட்டாங்க. உங்களுடைய இந்த தொகுதியில் சரியான பிரச்சாரமா எதை எடுத்து இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல இளைஞர்களுடைய முன்னேற்றம் மக்களிடம் திமுக செஞ்ச அராஜகத்தை நாங்க எடுத்துட்டு போனது அவசியம் இல்லை. மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இங்க வந்து சுதந்திர இந்தியாவில் இன்னும் சொல்ல போனா வெள்ளக்காரன் பிரிவில் கூட இப்படி ஒரு கொடுமை நடந்ததில்லை. இந்த திமுக கொள்ளக்காரங்க பிரிவில் தான் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அந்த விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை ரிமூவ் பண்ணது நீக்கிறது ஏதோ பெரிய சாதனை மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த விவசாய பெருமக்கள் மீது போடப்பட்ட அந்த பேஸ் கேஸ் அடிப்படை வழக்கு என்பது இதுவரை நீக்கப்படாது. இது மாதிரி ஒரு கொடுமை அவங்க எதுக்காக போகிறாங்க? என்னுடைய நிலத்தை, என்னுடைய ரத்தமும் சதீயமாக இருக்கிற ஒரு நிலத்தை நீங்கள் பிடுங்குறீங்க. சிப்காட் அமைப்பதற்கு நிறைய அரசு நிலங்களே இருக்கிறது, அதை நாங்களே காட்டுறோம் அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடிய எங்களுடைய விவசாய பெருங்குடி மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டாட்சியை, ஒரு வன்முறையை ஏவி அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு மிரட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த பகுதியில் தான் நடந்தது. அவர்களெல்லாம் சிறையில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மனைவி, அதாவது அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து சென்னைக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் பஸ்ஸில் கொண்டு போய் இதில் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. முன்னாடிலாம் போராடினவங்கள புழலில் கொண்டு போய் விடுவாங்க. இப்போ புழலை விட கொடுமையாக சென்னையில் கிளாம்பாக்கம்னு பேருந்து நிலையம் இருக்கிறதுனால, ஏன்னா புழல்லையாவது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் பிரியாணிலாம் கிடைக்கும். கிளாம்பாக்கத்தில் பச்சை தண்ணி கூட கிடைக்காது, பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அதனால் கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டாங்க. அவங்க எல்லாம் இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த பகுதியில் அவருடைய கணவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு போராடிய அந்த மனைவிமார்கள், அந்த பெண்கள், அவங்க மனு எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க தெரியுங்களா? கருணாநிதி அவருடைய செலவு இருக்குது எல்லாம் பார்க்க பேருந்து நிலையத்தில் புக்கு வச்சுன்னு சிச்சை மாதிரி உட்காந்துருக்கேன். அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க. இவ்வளவு கொடுமை இந்த பகுதியில் நடந்து கொண்டு இருக்குது. என் மக்கள் படுகிற அவஸ்தையை கேட்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஏவா வேலு என்றைக்காவது மக்களை சந்திச்சிருக்காரான்னு நீங்கள் மீடியாஸ்லாம் கொண்டு போய் ஊடகங்களில், கிராமங்களில், நகரங்களில், இந்த திருவண்ணாமலை டவுனில் எங்கேயாவது போய் கேளுங்க. இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களை வந்து பார்த்தாங்களா? இல்லை இங்கே அண்ணாதுரைன்னு ஒரு எம்பி இப்போ இருந்தார்ல, அஞ்சு வருஷமாக இருந்தார்ல, ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு எங்கேயாவது ஏங்க கல்யாணம் காதுக்குத்தாவது வந்தாராங்க இந்த பகுதியில் யாராவது அவங்கள பார்த்தீங்களா? இப்போ எலெக்ஷன் வந்தவுடனே வராங்க. இது நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்லுகிறார்கள். இங்கே தினம் ஒரு கொடுமை நடந்து கொண்டுட்டுருக்குது. இங்கே வந்து மக்கள் இங்கே இதே திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டருங்க, பெண் இன்ஸ்பெக்டரை பலையர் நிறைஞ்சாங்க திமுக நேற்று எஸ்ஐ வச்சுருக்காங்களா பாருங்கள். நமக்கே தெரியல, புதுசு புதுசாக வந்துட்டு இருக்குது, புது புது தகவலாக வருது. அப்போது இங்கே பெண் இன்ஸ்பெக்டருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இங்கே இளைஞர்கள் அத்தனை பேருமே போதைக்கு போகணும்னு சொல்லி இங்கே திராவிட மாடல் நினைக்கிற ஒரு நேரத்தில் இளைஞர்களுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கும்? அப்போது போதையிலிருந்து இளைஞர்களை விளையாட்டு பக்கமும் இராணுவத்தின் பக்கமும் திருப்புவது எங்களுடைய நோக்கம். இந்த திருவண்ணாமலை பகுதியை, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது எங்களுடைய நோக்கம். பழங்குடி பெருமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தருவது எங்களுடைய நோக்கம். இப்போ வந்து விளைநிலங்களுக்காக கடந்த காலங்களில் வந்து திமுக வந்து மிகப்பெரிய போராட்டம். இப்போ நிலங்களை கையகப்படுத்தினால்தான் வளர்ச்சியை கொண்டு வர முடியுன்ற ஒரு கான்செப்ட். இங்கே அரசு நிலங்கள் இருக்குது, இங்கே வந்து அரசு நிலங்கள் இருக்குது. என்ன கேட்குறாங்க விவசாய பெருமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே அரசு நிலங்கள் இருக்கிறது, நீங்கள் அந்த நிலத்தில் வந்து திட்டங்களை செயல்படுத்துங்க. புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறது, அங்கே உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துங்க. எங்களுடைய நிலத்தை, ரத்தமும் சதையுமாக இருக்கிற எங்களுடைய வாழ்வியலை எங்களிடமிருந்து பிடுங்காதீர்கள் என்று கேட்பதற்கு ஒரு விவசாயிக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அவன் மேலே குண்டாஸ் நீ போடுறேன்னா நீ எவ்வளோ பெரிய காட்டாட்சி நடத்துகிற ஒரு மனிதராக இருப்பேன். நீ இது திராவிட மாடல் என்பது எவ்வளவு ஒரு பேய் ஆட்சியாக, பிசாசு ஆட்சியாக இருந்தால் வரலாற்றில் முதல் முறையாக உலகத்தில் எங்கேயுமே இந்த குடும்பம் நடந்திருக்காது. விவசாயிகள் மீது தன்னுடைய நிலம் பறிக்கப்படுகிறதுன்னு போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுகிற ஒரு கொடுமை இந்த பகுதியில் தான் நடந்தது. மக்கள் அதற்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பதிலை திமுகவுக்கு கொடுப்பாங்க.